ஜோதிட தகவல்ல திருமணம் தொடர்பான விஷயங்களை உங்களிடம் பேசி வருகிறேன் திருமண பொருத்தத்தில் பத்து பொருத்தத்தின் முக்கியத்துவம் ஒவ்வொரு பொருத்தமும் எப்படி பார்க்க வேண்டும் என்பதனை பற்றியும் கடந்த சில நாட்களாக கூறி வருகிறேன் திருமண பொருத்தங்கள் பார்க்கின்ற பொழுது திருமண பொருத்தம் மட்டுமின்றி ஒரு சில பொருத்தங்களை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் ஒரு ஜாதகத்தை கொண்டு கொண்டு எடுத்துக்கொண்டு ஜோதிரியிடம் செல்கின்ற பொழுது ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே ஒருத்தருக்கு செவாதோஷம் இல்லை ஒருத்தருக்கு செவாதோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க செவாதோஷம் என்றால் என்னன்னு பார்க்கின்ற பொழுது ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் செவ்வாய் இருந்தால் அதே போல் பெண் ஜாதத்திலையும் லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டுல செவ்வாய் இருந்தா ரெண்டு பேருக்கும் பொருத்தம் என்பது நல்லபடியா இருக்குன்னு அர்த்தம் செவ்வாய் என்பது ஒரு உஷ்ண கிரகமாகும் ஒருத்தருக்கு செவ்வாதோஷம் இருந்து ஒருத்தருக்கு செவாதோஷம் இல்லாம இருந்தா ஒரு சில இடங்கள்ல பிரச்சனைகளை ஏற்படுத்துது எப்படின்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டுல செவ்வாய் இருக்கின்ற பொழுது செவ்வாதோஷம்னு சொன்னாலும் ஏழு எட்டு செவ்வாய் என்பது கடுமையான செவ்வாதோஷம் பொதுவாக ஒரு பெண் ஜாத்தில ஏழுலயோ எட்டுலயோ செவ்வாய் இருந்தால் வரக்கூடிய வரஞ்சாத்திலையும் அதே மாதிரி ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெலாம் ஏதாவது ஒரு ஜாதத்துல செவ்வாதோஷம் இருந்துட்டா ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை நல்லபடியாக இருந்தோம் இப்படிப்பட்ட நிலையில வந்து செவ்வாதோஷத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால் செவ்வாதோஷம் என்றால் கண்டம் என்று கூறிவிடுகிறார்கள் கண்டம் கிடையாது செவ்வாய் என்பது ஒரு உஷ்ண கிரகம் என்பதுனால செவ்வாதோஷம் இருக்கிறவங்களுக்கு உடல்ல உஷ்ணம் அதிகமா இருக்கும் செவ்வாதோஷம் இல்லாதவங்களுக்கு உடல்ல உஷ்ணம் கம்மியா இருக்கும் அதனால ரெண்டு பேருக்குள்ள வந்து திருமண வாழ்க்கை ரீதியாக ஒரு அந்யோனியம் ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை ஏற்படும் என்ற காரணத்தினால்தான் ரெண்டு பேருக்கும் செபா தோஷம் இருக்கணும் என்ற கருத்தை சொல்லி உள்ளார்கள் அடுத்து கேது தோஷம் ஒரு ஜாதகத்துல எடுத்த உடனே ரெண்டு ஏழுல ராகு அல்லது கேது இருந்தால் ராகு கேது தோஷம்னு சொல்லிடுறாங்க பொதுவா ராகு கேது தோஷம் இருந்தால் ராகு கேது தோஷம் உள்ள வரனுக்கு தான் திருமணம் செய்து விழணும்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது ராகு கேது தோஷம் பற்றி பழங்கால நூல்களில் எந்த விதமான இல்லை வழி ஜோதிர்கள் தான் கேது தோஷத்தை பற்றிய கருத்தை வந்து கூறியுள்ளார்கள் உள்ளார்கள் பொதுவா ராகுகேது தோஷம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருந்தால் அந்த கிரகத்தின் தசா புத்திகள் திருமண வயது காலத்தில் நடக்காம இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது திரு ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி திருமண வயது காலம் சொல்லக்கூடிய இருபத்தஞ்சுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்கள்ல கல்யாணமாகி ஃபர்ஸ்ட் ஒரு பத்து வருஷத்துக்குள்ள ரெண்டு ஏழுல ராகுவோ கேதுவோ இருந்தால் அந்த தசாபுத்தி நடக்காம இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படி ரெண்டு ஏழுல ராகு கேது இருந்தால் ராகு கேது தசாபுத்தி நடந்தால் பாதிப்பு அதிகமா கொடுக்கும் ராகு கேது தோஷத்தை பற்றி விளக்கமான ஒரு பதிவை வந்து ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி பேசியிருக்கேன் அதை வேணால் வந்து யூடியூப்ல நீங்க பார்க்கலாம் பொதுவாக கேது தோஷத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ஒரு சில விதிவிலக்குகள் உண்டு அந்த விதிவிலக்கத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா நல்லபடியா பார்க்கலாம் பொதுவாக ஏழுல ராகு இருந்தா அந்த ஜாதத்தை பார்க்கவே கூடாதெல்லாம் கிடையாது ஏழு ராகு ராகுதிசை முடிஞ்சு போயிட்டா ஒன்னும் கெடுதி கிடையாது அதே மாதிரி ஏழில் கேது இருந்தால் கேது திசை முடிஞ்சிட்டா ஒன்றும் கெடுதி கிடையாது அடுத்து பார்க்கின்ற போது ஒருத்தருக்கு ஏழு ராகுவோ ஏழுல கேதுவோ இருந்தால் உறவில் பண்ணாமல் அந்நியத்தில் பண்ணா ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஆனா வந்து என்னன்னா ஒருத்தருக்கு ஏழு ராக இருந்தா அதே மாதிரி ஏழு ராக இருக்கக்கூடிய ஜாதம் தான் பார்க்கணும்னு கிடையாது ஏழு ராக இருந்தால் ராகு திசை முடிஞ்சிட்டா தப்பு கிடையாது அதே மாதிரி ஏழுல கேது இருந்தால் கேது திசை முடிஞ்சிட்டா தப்பு கிடையாது அடுத்து வந்து இந்த ராகுகேது தோஷத்தை பற்றி பார்க்கின்ற போது கேது தோஷம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஆண் ஜாதகத்துல ஏழுல கேது இருந்தாலும் கேதுவோட நட்சத்திர பிறந்தாலும் களத்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் கேதுவோட நட்சத்திர பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நாட்டம் என்பது சற்று குறைவாக இருக்கிறது அப்படி நாட்டம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு திருமணம் செய்கின்ற பொழுது வரக்கூடிய பெண் ஜாதகத்திலையும் அதே மாதிரி ராகு கேது கேது ஆதிக்கம் கொண்ட ஒரு பெண்ணுக்காக பாதை திருமணம் செய்து வைத்தால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை நல்லா இருக்கு ஒரு ஆண் கேதுவோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்திருந்து அந்த ஆண் ஜாதகத்துல அப்படி இல்லாட்டினா அந்த ஆண் ஜாதத்துல ஏழாம் அதிபதி அஸ்வினி மகம் மூலத்துல இருந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கலத்திரகாரகன் சுக்கரன் கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலத்தில் இருந்தால் இது மூணத்தில் ஏதாவது ஒன்னு இருந்துட்டா வரக்கூடிய வரஞ்சாதத்துல ஒன்று அந்த பெண் கேதுவோட நட்சத்திர பிறந்த நட்சத்திர ஜாதகமா இருக்கணும் அப்படி இல்லாட்டினா அந்த பெண்ணுக்கு ஏழாம் அதிபதி கேதுவோட நட்சத்திர இருக்கக்கூடிய ஜாதகமா இருக்கணும் அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் கேதுவோட நட்சத்திர இருக்கக்கூடிய ஜாதகமா இருந்தால்தான் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை நல்லபடியா இருக்கும் அப்படி இல்லாட்டினா அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து பிரச்சனைகள் பிரிவுகள் சிக்கல்கள்லாம் உண்டாகிறது அதனால வந்து கேது ஆதிக்கம் கொண்ட ஒரு ஆணுக்கு கேது ஆதிக்கம் கொண்ட பெண்ணை திருமணம் செய்து வைப்பது தான் நல்லது அப்படி இல்லாம ரெண்டு பேருக்குள்ள திருமணம் செய்து வைத்தால் இருவருக்குள் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் உண்டாகிறது அடுத்து வந்து மாங்கல்ய தோஷம் மாங்கல்ய தோஷம் என்பது பெண்கள் ஜாதத்தை குறிச்சக்கூடிய விஷயமாகும் ஒரு பெண் ஜாதத்துல எட்டாம் ஆதிபதி ரொம்ப பலகீனமாக இருந்துட்டா எட்டாம் அதிபதி இருந்த எட்டாம் இடம் தான் மாங்கல்யஸ்தானம்னு சொல்றோம் எட்டு வந்து கணவரை குறிக்கக்கூடிய கணவருடைய ஆயுள் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் எட்டாம் அதிபதி நீச்சம் பெற்றிருக்கு எட்டாம் அதிபதி ரொம்ப பலகீனமாக இருக்குன்னா அந்த ஜாதகிக்கு வரன் பார்க்கின்ற பொழுது அந்த ஆண் ஜாதத்தில் எட்டாம் அதிபதி பலமாக அதாவது மாங்கல்ய பலம் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகமாக பார்க்கணும் ஒரு பெண் ஜாதத்தில் எட்டில் போய் பாவகிரகம் இருக்குது ராகு சனி போன்ற பாவகிரகம் இருக்குது எட்டாம் அதிபதி நீச்சமாக இருக்குன்னா அந்த பெண்ணுக்கு வரன் பார்க்கின்ற பொழுது ஆண் ஜாதத்தில் ஆயுள் சொல்லக்கூடிய சனி ஆட்சி உச்சம் பெற்றுருக்க மாதிரியோ எட்டாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்க மாதிரியோ லக்னாதிபதி பலமாக இருக்கிற மாதிரியோ ஜாதகமாக பார்த்து திருமணம் செய்து வைத்தால் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் நல்லபடியாக இருப்பாங்க ஒரு பெண்ணுக்கு தோஷம் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோஷம் இல்லாத ஜாதகமாக ஜாதகத்தில் வந்து பாவம் குறைவாக இருக்கக்கூடிய ஜாதகமாக பார்த்து திருமணம் செஞ்சு வச்சா அவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் ஒரு சிலருக்கு வந்து உடல் உபாதைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிடுது பொதுவாக ஒரு பெண் ஜாதத்துல களத்த தோஷம் இருந்தால் அந்த பெண்ணுக்கு பார்க்கக்கூடிய வரண் ஆயுள ஆயுள் ஸ்தானம் நல்லபடியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பொருத்தங்கள் பார்க்கின்ற போது ரெண்டு பேர் ஜாதியும் ஒத்து செய்ய ஒத்து திருமணம் செய்யணும் மாங்கல்ய பொருத்தம் பார்த்து திருமணம் செஞ்சாச்சாதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண பொருத்தங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு சில தோஷத்தை பற்றி உங்களிடம் இன்று கூறினேன் செவ்வா தோஷம் ராகு தோஷம் மாங்கல்ய தோஷத்தை பற்றி இன்னைக்கு சொன்னேன் நாளைக்கு பேசும்போது இன்னும் பல புது தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்